உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாப்ள சொல்லுங்க அத்தா. குஷி அவளோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. வாமா குஷி. ராதா ஒன்னு போய் சொல்லல. ப்ளீஸ் பிலீவ் மீ. நான் எங்கே போக மாட்டேன். எனக்கு ராதா கூட தான் இருக்கணும். வாமா போலாம். குஷி மோனவளை பாரு. மாப்பிள்ள குஷி அவளோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் குஷி ராதா கிட்ட இருந்து பிரிக்காதீங்கம்மா. ப்ளீஸ் வாமா. வர மாட்டேன் குஷி. வாமா. பாட்டி வேணாம் பாட்டி. அஜித்தண்ணா இப்படி பண்ணாதீங்க. அத்தை இந்த மாதிரி பண்ணாதீங்க அத்தை. ராதா ராதா நான் உன்னை போக மாட்டேன். இல்ல குஷி குஷி. உன்னோட இந்த எமோஷனல் டிராமா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறாதா. நீ ஏற்கனவே குஷிக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துட்ட. அதோட விளைவுகளை நாங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ பிளீஸ் இதுக்கப்புறமும் நீ என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கூட வரக்கூடாது. குஷி ஒன்னு உன்னோட பொண்ணு கிடையாது. தாமினி அக்கா உங்க கேவல மன விளையாட்டை நிறைய பார்த்துட்டேன். ஆனா எனக்கும் குஷிக்கும் நடுவில் தயவு செஞ்சு நுழைய முயற்சி பண்ணாதீங்க. குஷி என்ன அவளோட அம்மாவா நினைக்கிறா? மோகன் நீ உண்மையாவே என்ன லவ் பண்றேனா? ராதாவே கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். எனக்கு பிடிச்ச அம்மாவை எனக்கு கொடு மோகன். நான் குஷிய பெத்தெடுத்த அம்மா கிடையாதுதான். ஆனா கடவுள் கிருஷ்ணர் மேல சாட்சியா பெத்த அம்மா எவ்வளவு பாசம் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு நான் கொடுக்கறேன். நீங்க குஷியோட அம்மான்னு சொல்லிக்கிறீங்கல்ல, நீங்க குஷி மேல பாசமா இருக்கிறத விடுங்க. அவளை மிரட்டி இருக்கீங்க, பயமுறுத்தி இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு மோசமால அவளை காயப்படுத்த பாத்திருக்கீங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க தப்பி தவறி கூட எனக்கும் குஷிக்கும் நடுவுல வரணும்னு முயற்சி பண்ணீங்க. இல்லை எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணீங்கன்னா தாமினி அக்கா, கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத. கேட்டியா தாமினி? இவதான் அம்மா. நீ ராதா கிட்ட சண்டை போடலாம், ஆனா ராதாக்குள்ள இருக்கிற குஷியோட அம்மா கிட்ட சண்டை போட முடியாது. பாக்கறியா மோகன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணு தாமினி அக்கா தாமினி அக்கான்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. ஆனா இப்ப இவளை பாரு, குடும்பத்துல இருக்கிற எல்லார் முன்னாடியும் என்ன மிரட்டுறாளா. இவளோட சுயரூபம் இதுதான் நாம அன்னைக்கே புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். வந்த முதல் நாளே உனக்கு குஷிக்கும் முன்னாடி வந்து நின்னவதானே இவ. இவளோட பிளானே இதுதான்.
நம்ம குஷிய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு பட்டிக்கட்டு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கான். ஆனா இந்த வீட்டுல தான் என் பேச்ச யாருமே நம்பவே இல்லையே. நான் சரி போனா போது, குஷிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சான்னு நினைச்சேன். ஆனா நிஜமா எனக்கு தெரியாது, இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே குஷிக்கு அம்மாவாகணும்னு. ராதா, குஷி சின்ன பொண்ணு, அதனால நீ பேசி மயக்கி அவ வாயால உன்னை அம்மான கூப்பிட வச்சுட்ட. ஆனா தப்பு கணக்கு போடாத, பொண்ண ஏனியா வச்சு ஏறி அது மேல அப்பா வடைய முடியும்னு. மோகன் கூட எந்த உறவையும் உன்னால ஏற்படுத்திக்க முடியாது. குஷிக்கும் எனக்கும் நடுவுல ஏற்பட்டிருக்க உறவு என் மனசுல ஆரம்பிச்சு அவ மனசு வரைக்கும் தான். மோகன யவக்கோ எனக்கும் ஏற்பட்டிருக்க உறவு இனி ஆயுசுக்கும் இருக்கும். ஏன் கண்ணால நான் பாக்குற விஷயத்த நிச்சயம் உங்களால பார்க்க முடியாது. இந்த உறவு இந்த ஜென்மத்தோடது இல்ல, எத்தனையோ ஜென்ம ஜென்மங்களா இந்த உறவு தொடர்ந்துட்டே இருக்கு. சோ என்ன பண்ண போற ராதா? அடிக்க போறியா? உதைக்க போறியா? குஷியை நான் இப்ப உங்ககிட்ட இருந்து பிரிச்சா உன்னால என்ன பண்ண முடியும்? பிரிச்சுதான் பாருங்களேன், அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னால என்ன பண்ண முடியும்னு. கேட்டிங்களா? கேட்டிங்களா? எல்லாரும் கேட்டிங்களா? அவ என்ன பேச்சு பேசுறா? அம்மா, இந்த பொண்ணு மோகன் மேல உள்ள காதலால பைத்தியம் ஆயிட்டா. இனி என்னால இவளை ஹேண்டில் பண்ண முடியாது. போதும் தாமினி. இந்த வீட்டு பெரிய மனுஷி இன்னும் நான் இங்க உயிரோட தான் இருக்கேன். மாப்ள, நீங்க குஷிய உள்ள கூட்டிட்டு போங்க. ராதா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். குஷி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.